நம்ம பார்க்க போகிற வீடியோ, கை குழந்தைங்களுக்கு தலகாணி யூஸ் பண்ணி தான் குழந்தைய வந்து தூங்க வைக்கணுமா? குழந்தை தூங்கும் பொழுது நம்ம தலகாணி வச்சு நிறைய பெண்கள் வந்து குழந்தைய வந்து தூங்க வைப்போம். அப்போ தான் குழந்தை வந்து நல்லா தூங்குன்னு கூட நம்மளுக்கு தோணும். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. குழந்தைக்கு வந்து நம்ம தலகாணி வச்சு தூங்க வைக்கிறதுனால, அதுவும் 2 வயது வரைக்குமே குழந்தைக்கு வந்து தலையணை வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி யூஸ் பண்ணுறதுனால, அதுவும் ஒரு சில நேரத்தில் நம்ம உயரமாக தலகாணி வச்சு யூஸ் பண்ணுறதுனால குழந்தைக்கு வந்து மூச்சுத்திணறல் கூட அதிகமாக ஏற்படும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாஸ்டில்கள் வந்து அதிகமாக அழுத்தப்பட்டு இதனால் மூச்சுத்திணறல் வந்து அதிகமாக ஏற்படும். அதுவும் இப்போ இருக்கிற தலகாணி எல்லாமே வந்து பியூர் காட்டன் சொல்ல முடியாது, நிறைய பாலிஸ்டர்ஸும் இருக்கும், பாலிஸ்டர் மிக்ஸ்டு காட்டனும் நிறைய இது இருக்கும். அதுவும் ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கும், ரொம்ப மெல்லிசாக நம்ம ஆனால் என்ன நினைப்போம்னா தேடி தேடி போய் தலகாணி வாங்கி வைப்போம். ஆனால் அப்படிலாம் வாங்காதீங்க. மெல்லிசாக வச்சா கூட நிறைய பெண்களுக்கு அந்த பாலிஸ்டரில் இருக்கிற ஹீட் வந்து நம்ம குழந்தைக்கு வந்து அதிகமான தலையில் வந்து அதிகமான ஹீட்டையும் பாடியில் வந்து கம்மியான டெம்பரேச்சர் இருக்கிறதுனால ரெண்டுக்கும் உள்ள அதிகமான வேறுபாடுகள் ஏற்பட்டு குழந்தைக்கு வந்து அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு வந்து நல்லா சரியாக தூங்கவும் முடியாது, அந்த கழுத்து எலும்புகள் வந்து பாதிக்கப்படும் கூட சொல்கிறாங்க. இடம் வரைக்குமே குழந்தைக்கு வந்து தலகாணியே தேவை கிடையாது. அதுவும் முதல் 6 மாதம் வந்து நல்லா குழந்தை வந்து அதிக நேரம் வந்து தூங்கும். தூக்கத்தை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதுமானது. ஒரு சிலர் வந்து தூங்கும் பொழுது காலுக்கு ஒரு தலகாணி, கழுத்துக்கு ஒரு தலகாணி அந்த மாதிரி வச்சு குழந்தைய வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் குழந்தை வந்து தூங்கினாலே ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். மேக்ஸிமம் தலகாணி வந்து சின்ன தலகாணியாக இருந்தாலும் சரி, பெரிய தலகாணியாக இருந்தாலும் சரி, காட்டனாக இருந்தாலும் சரி, 2 வயது வரைக்குமே குழந்தைக்கு வந்து தலையணை யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்